ஒயிட் ஹவுஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னையோட நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழ்நாடு கொங்கு நாடு அப்படின்னு இரண்டா பிரிக்கலாம்ன்ற மாதிரி பேச்சுவார்த்தையில வந்து நம்மளுடைய ஒன்றிய அரசு வந்து இருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எதுக்கு பிரிக்கணும் மொத்தத்துல? தமிழ்நாடு இருக்குது அழகுக்காக தான், தமிழ் இருக்குதுனால தான் தமிழ்நாடு. ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள வந்ததுன்னா தமிழ்நாடே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிட்டு போகுது. அந்த 10-11 தான் இதுவும் ஒரு இதுவாக்கி இதையும் வந்துட்டு ஒரு அரசியலா ஆக்கலாம். மக்கள் வந்து ஏமாந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அரசியல் வந்து சரியில்லை. இல்லை, இதை பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிரிக்கக்கூடாது மொத்தத்தில். எதுக்கு பிரிக்கணும் மொத்தத்தில்? தமிழ்நாடு இருக்கிறது அழகுக்காக தான், தமிழ் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு, அதனால தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம். அதை பிரிச்சுட்டா நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பிரிக்கணும் எனக்கு தெரிஞ்சு காரணம் பார்த்தா அந்த ஆர்எஸ்எஸ் தான்ச்சி. அந்த ஆர்எஸ்எஸ் வந்து உள்ளே வந்ததுன்னா தமிழ்நாடே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு போகுது. ஆல்ரெடி பழைய காலத்திலேயே அந்த ஜால்ராஜ்ஜி தான் அந்த ஆர்எஸ்எஸ் தான் அடித்து அடித்து நம்மளை ஃபுல்லாக சொம்பி ஆகிட்டானுங்க. இப்போது ஆல்ரெடி பிரிக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ் வந்ததுன்னா நம்ம பழையபடி எப்படி இருந்தோமோ அந்த நேரம் தான் நம்ம போக போகிறோம். அது கண்டிப்பாக உறுதி. அதனாலன்னா ஒருத்தவங்க வந்துட்டு தான் உயர்ந்த ஜாதி, தான் தாழ்ந்த ஜாதி, ஏற்கனவே ஜாதி பிரச்சனை இருக்குது. ஜாதி பிரச்சனை இல்லாமல் இப்போது பணக்காரன் ஏழை அந்த பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிஸ் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த பிரச்சனை, அந்த 10-11 தான் இதுவும் ஒரு இதுவாக்கி இதையும் வந்துட்டு ஒரு அரசியலாக ஆக்கலாம். ஒரு அரசியல் என்ன சொல்கிறது, அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்து தான் இது பண்ணுறாங்க. இப்போ அப்படியே இதை பிரிச்சுட்டாங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்களோட பவர் வந்துட்டு ஜாஸ்தியாயிரும். மேடம், இந்த காலத்தில் மக்கள் வந்து ஏமாந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அரசியல் வந்து சரியில்லை. பணம் பிடுங்கிறது தான் இருக்கிறாங்க. அதேமாரி வந்து கொரோனா கொரோனான்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் செத்தவங்களை வந்து இதுமாரி இது காட்டுது இல்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் டிவியில் காமிக்கிறாங்க. மக்கள் வந்து ஏமாந்தான் இருக்கிறானுங்க. எல்லா ஊர்லேயும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் சென்னையில் மட்டும் தான் மேடம் இவ்வளோ ப்ராப்ளம் வருது. இந்தியாவில் மட்டும் கொங்கு நாடுங்க எவ்வளோ பெரிய ஏரியாம்மா? எவ்வளோ ஏரியா? ஜஸ்ட்டு கோயம்புத்தூர் மட்டும்தானே அது? கோயம்புத்தூர் இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் சேலம் வரைக்கும் வரும், அவ்வளோதான். பாதியெல்லாம் ஆராதையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 1/10 இருக்கும். அது மட்டும் எப்படி பிரிக்க முடியும்? ஒன்றிய அரசு சொல்லுது இல்லை, இப்போ வந்து கொங்கு நாடுன்னு தனியாக பிரித்தா இதுக்கு எங்கே அணைக்கட்டுலாம் எங்கே கட்டுவாங்க? இதுக்கெல்லாம் தண்ணிக்கு தண்ணிக்கு எங்கே கிட்ட? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற தண்ணி இவங்க அணை கட்டுவாங்கப்பா. கர்நாடகா எப்படி கட்டுது இப்போ தமிழ்நாட்டுக்கு வராத மாதிரியா? தண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேட்டுக்கே இவங்க இவ்வளோ எதிர்ப்பு இருந்தே அங்கே தண்ணி அங்கே அணை கட்டுறேன்றாங்க. இதுக்கே இல்லை, இப்போ கொங்கு நாடு பிரித்தா இதுக்கு எப்படி நீங்கள் தண்ணி எப்படி கொடுப்பாங்க? இவங்க எங்கேருந்து தண்ணி வரும்? கேரளாந்துலேருந்து வரணும். எப்படி கொடுப்பாங்க தண்ணி? தமிழ்நாட்டு வழியாக தான், தமிழ்நாட்டில் வந்து அவங்க பாட்டுக்கு அப்புறம் இறங்கணும். இது எப்படி தண்ணி வரும் அவங்களுக்கு? இதுக்கு ஒரு அணை கட்டுவாங்களா? எங்கேருந்து வரும் இதுக்கு? கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு சுயநலத்துக்கோசம் இது போலலாம் சொல்கிறாங்க வந்து, ஆனால் பிரிக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முடியாத விஷயம். இப்போ நாட்டை பிரித்தா ஒரு 2 பிரிக்கலாம், இல்லை 4 பிரிக்கலாம். 2 பிரிக்கிற அளவுக்கு 1/10 இடம் பிரிக்க முடியாது. ஆமாம், பலவிதமான கலாச்சாரம் அதெல்லாம் அடங்கியுள்ளது தான் இந்தியா. இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இதனால் வந்துட்டு லாபம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அண்டு ஸ்பெசிஃபைட்டாக சொல்லணுன்னா தாடிவாலா அவருக்கு மட்டும்தான். அவருக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு தெரில. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இதை வந்துட்டு ஒரு மேபி இது ஒரு டிவர்ஷனாக கூட யூஸ் பண்ணலாம். டிவர்ஷன் மாதிரி வேறு எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அதை வந்துட்டு இப்படி எங்களோட குருஜி சொல்லுவார் பாருங்க நித்யானந்தா, அவர் மாதிரி இது எனிட டைவர்ஷன். அந்த டைவர்ஷனாக வேணால் இந்த கொங்கு நாடு தமிழ்நாடு அப்படின்றத பிரித்து அவர் ட்ரை பண்ணிருக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன நேர்களையும் நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, மக்கள் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சொல்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்றது வந்து கொங்கு நாடு தமிழ்நாடுன்னு பேச்சுவார்த்தை வரதே வந்துட்டு தப்பு தான் அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீதானோ.